கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் காவல் ஆய்வாளர் சக்தி, உதவி ஆய்வாளர் ஐயனார், தனியார் அறக்கட்டளை நிறுவனர் வழக்கறிஞர் அகிலன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்த உறுதிமொழியை ஏற்றனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆணையம்பட்டி புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவா. இவரது வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து பீரோவில் இருந்த 1,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து சிவா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளைக் கொண்டு கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு மெகா மனித சங்கிலி நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற இந்த மனித சங்கிலியில் 3,000 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அப்போது காமராஜர் சாலை, அண்ணா இந்திரா காந்தி சாலை, மேற்கு ராஜவீதி, பூக்கடை சத்திரம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மனித சங்கிலி அமைப்பு முழக்கங்களை எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா வருகிற 15ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி கோவை ரயில் நிலையம், பேருந்து நிலையம் மற்றும் விமான நிலையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பயணிகளின் உடைமைகளை முழுமையாக சோதித்த பின்னரே அவர்களை ரயில் நிலையத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் உள்ள சண்முகா தொழிற்சாலை அரசு மேல்நிலைப்பள்ளியில் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அமைச்சர் வேலு தலைமையில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து பேசிய அமைச்சர், திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு தவறுகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கிரிவலம் பாதையில் தவறுகளை தடுப்பதற்காக விரைவில் புதிய காவல் நிலையம் அமைத்து தரப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் பால் முருகேஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர். கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்று போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் மாணவர்களுக்கு போதைப்பொருளினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் கல்வியின் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் ஆனந்தன், வட்டாட்சியர் நீலமேக மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள தொட்லாம்பட்டியில் ஸ்ரீ ஊர்மாரியம்மன் வளைகாப்பு திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், தேன், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த வளையல்கள் அணிவிக்கப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் பூக்கரகம் மற்றும் பூஜை பொருட்களை ஓம் சக்தி கோவிலில் இருந்து ஊர்வலமாக ஸ்ரீ ஊர்மாரியம்மன் கோவிலுக்கு கொண்டு வந்து அம்மனுக்கு படைத்தனர். பின்னர் அம்மன் வளையல் மாலை அணிந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். திருவள்ளூரில் உயர்நீதிமன்ற பெண் அலுவலர் கழுத்தில் இருந்து மர்ம நபர்கள் தாலி செயினை பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிந்து வருபவர் உமாதேவி. இவர் தனது குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பியுள்ளார். அப்போது திருவள்ளூர் மீரா திரையரங்கம் பகுதியில் உள்ள சாலையை கடக்க முயன்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் உமாதேவி கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலிச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர்.
இச்சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு செகின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சோளிங்கர் ஒன்றியத்தில் உள்ள 40 ஊராட்சிகளிலும் அண்ணா மறுசுழற்சி திட்டத்தின் கீழ் பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய ஆட்சியில் இந்த பணிகளுக்கான இ டெண்டர் முறை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. இதனை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் மனு அளித்துள்ளனர். இருப்பினும் திட்ட பணிகளுக்கான இ டெண்டர் விடப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக 10 மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கரியாம்பட்டியில் உள்ள அரசு கலை கல்லூரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்களின் நடவடிக்கைகள் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் நல்ல பழக்கங்களை கல்வி நிலையங்களில் கற்றுத்தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கல்வி நிலைய பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது தொடர்பாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் மாணவர்கள் புகார் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இவ்விழாவில் வட்டாட்சியர் சிவபிரகாசம், கந்திலி ஆய்வாளர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் போலீசார் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். பேரணியானது அமராவதி சிலை, பொள்ளாச்சி சாலை, பூக்கடைக்காரர் பெரிய கடை வீதி வழியாக சென்று அண்ணா சிலை முன்பு நிறைவடைந்தது. இப்பேரணியில் தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் தன்ராஜ், பாலிடெக்னிக் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.